ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு நன்றி. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதோட ஆர்டிக்கல் வந்து 315லேருந்து 323. இந்த 315லேருந்து 323 வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக எப்படி இருக்கணும், அதோட அமைப்பு எப்படி இருக்கணும், அதில் எத்தனை பேர் இருக்கணும், அதோட தகுதி, அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இடைப்பட்ட ஆர்டிகிள்ஸ் சொல்லியிருக்காங்க 315லேருந்து 323. ஏற்கனவே வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம், அதோட ஆர்டிக்கல் வந்து 280. எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம், எலெக்ஷன் கமிஷன் சென்டர்னால் 324, தி ஸ்டேட்னால் 243K. இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க, இல்லாட்டி மறந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து யூபிஎஸ்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி. இங்கே வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு நான் டிஎன்பிஎஸ்சின்னு குறிச்சிருக்கேன். பொதுவாக இது வந்து மாநில பொதுப்பணி ஆணையம் அப்படின்னு படிக்கணும். நான் இந்த வீடியோவில் எல்லா இடத்துலையும் டிஎன்பிஎஸ்சி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது, மாநில பொதுப்பணி ஆணையம். நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சி கிட்ட கவர்னர் கோரிக்கை மூலமாக பிரசிடென்ட் அனுமதி கொடுத்தா ஸ்டேட்டோட தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ வந்து கவர்னர் வந்து கோரிக்கை மூலமாக கேட்குறாரு, அதுக்கு பிரசிடென்ட் அனுமதி கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் யூபிஎஸ்சி நம்ம ஸ்டேட்டில் வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது, இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம ஆர்டிக்கிள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்புறம் இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அமைப்பு எப்படி இருக்கணும்னு யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட்டும் கவர்னரும் தான் டிசைட் பண்ணுறாங்க. உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இருக்கணும்னு கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. பதவிக்காலம் வந்து யூபிஎஸ்சினா 6 இயர்ஸ் ஆர் 65 ஏஜ், டிஎன்பிஎஸ்சினா 6 இயர்ஸ் ஆர் 62 ஏஜ். தலைவர் பதவி காலி ஆணுச்சுன்னா யார் தலைவர் அப்படின்னா, புதிய தலைவர் வர வரைக்கும் உறுப்பினர் தான் தலைவர். ராஜினாமா எப்படி பண்ணணும்னா, யூபிஎஸ்சி தலைவர்னா பிரசிடென்ட் கிட்ட அந்த லெட்டர் கொடுக்கணும், டிஎன்பிஎஸ்சினா ராஜினாமா கடிதம் வந்து கவர்னர்கிட்ட கொடுக்கணும். திரும்ப பதவி உண்டானா கிடையாது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னாக்கா, ஒரு தவறான நடத்தை மூலமாக பதவி நீக்கம் செய்யலாம். அந்த குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். உச்சநீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதை வந்து பிரசிடென்ட் உத்தரவு பேரில் பதவி நீக்கம் செய்யலாம். பிரசிடென்ட் எப்படி பதவி நீக்கம் செய்யலான்னா, திவாலானவர் இல்லை வேறு ஏதாவது சம்பளம் பெற வேலையில் இருக்கார், மனம் மற்றும் உடல் ரீதியாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர்களும் உறுப்பினர்களும் மத்திய மாநில அரசுகளின் கீழ் வேலையை நியமிக்க முடியாது. யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி கீழே உள்ள வேலைகளில் ஈடுபடலாம், டிஎன்பிஎஸ்சினா டிஎன்பிஎஸ்சி தலைவராகவோ இல்லை யூபிஎஸ்சி உறுப்பினராகவோ அப்படியே தான் இருக்கலாமே தவிர மத்திய மாநில அரசுகளின் கீழ் வேலையில் வேறு எந்த வேலையிலையும் நியமிக்க முடியாது. யூபிஎஸ்சி தலைவர் உறுப்பினர்கள் சம்பளம் செலவுப்படி வந்து மத்திய தொகுப்பு நிதியிலேருந்து கொடுக்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி அதோடய செலவுகள்லாம் மாநில தொகுப்பு நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி வந்து அவங்களோட வருடாந்திர அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்லமெண்ட்டோட 2 அவையிலையும் சப்மிட் பண்ணுவார். இதே டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அறிக்கையை ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஆளுநரை வந்து மாநில சட்டசபைகளில் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுவார். கான்ஸ்டியூஷன் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து தகுதி முறையின் கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லுது. இப்போ தகுதி முறையின் கண்காணிப்பாளர் யாருன்னு கேட்டால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், ஃபினான்ஸ் கமிஷனில் நிதிநிலை சமநிலைப்படுத்தும் சக்கரம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கோம். இப்போது கரண்ட்டாக யார் இருக்கா யூபிஎஸ்சியோட சேர்மனானா வினய் மிட்டல் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக வந்து கே அருள்மொழி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இது மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணுறது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பிளானிங் கமிஷன் பற்றி பார்க்கலாம். Thanks for watching.